மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். இலங்கையில் பொருளாதார பிரச்சினை காரணமாக நாடே பற்றி எரிந்து வருகின்றது. இந்த சூழலில் தன்னை சிங்களர் என்று கூறிக்கொள்கின்ற ராஜபக்சேவின் வீடானது நேற்று போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து உள்ளார். இருப்பினும் அவர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் வாய்ப்புகள் உள்ளதாகவே பலரும் கூறுகின்றனர். தமிழ் இனத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி போரையும் நடத்தி இலங்கையை ஒன்று சேர்த்தவர் என புகழ்பெற்றவர் ராஜபக்சே. பிரபாகரனையும் இவர் தன்னுடைய சர்வாதிகாரத்தால் கொன்றார். இதற்கு இந்திய இராணுவத்தையும் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு தற்பொழுது வரையிலும் ஈழத்தமிழ் ஆதரவாளர்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இச்சூழலில் சிங்களர்கள் ராஜபக்சேவை தேவதூதனாகவே பார்த்து வந்தனர். ஆனால் பிரச்சனையானது அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. போருக்காகவும் பல ஆயிரம் கோடியை ராஜபக்சே செலவு செய்து இருந்தாராம். மேலும் அந்த போருக்காக வாங்கப்பட்ட கடன் உதவியிலும் இவர் ஊழல் செய்ததாக தற்பொழுது வரையிலும் பேசப்பட்டு வருகின்றன. மிகப்பெரிய அளவில் கதாநாயகனைப் போல பார்க்கப்பட்ட ராஜபக்சே தற்பொழுது களவாணியாகவே அனைவருடைய கண்களுக்கும் காட்சி தருகின்றார். அவருடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட மிக மோசமான முடிவுகள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த தோல்வியின் காரணமாக இலங்கையே தற்பொழுது பற்றி எரிந்த வண்ணம் உள்ளது. வரலாறு என்றும் ஃபாசிஸ்டுகளை மன்னித்ததே கிடையாது. ஏனெனில் ஹிட்லர், முசோலினி உள்ளிட்ட பல ஃபாசிஸ்டுகளும் சில காலம் ஆட்சி செய்தாலும் பலகாலம் வரலாற்றின் ஒரு கரையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றனர். ஈழத்தமிழ் பிரச்சினையில் எவ்வாறு இனவாதம் பேசி தமிழர்களை கொன்று குவித்தாரோ, எந்த இனத்திற்காக தமிழ் இனத்தை பழிவாங்கினாரோ அந்த இனமே தற்பொழுது ராஜபக்சேவின் முகத்தில் காரி துப்பி வருகின்றது. சிங்களர்களே தற்பொழுது தங்களுடைய கடவுள் என்று பார்த்த ராஜபக்சேவை காரி துப்பி வருகின்றனர். ராஜபக்சேவின் வீட்டிற்கும் தீயிட்டு எரித்து உள்ளனர். 2-3 வருடங்களுக்கு குறைந்தது இலங்கையில் இதே நிலை நீடிக்கும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இனியும் நாங்கள் ராஜபக்சேவை நம்ப மாட்டோம் என இலங்கை மக்கள் தற்பொழுதும் கூறி வருகின்றனர். கிட்டத்தட்ட இலங்கையானது சீனாவின் அடிமையாகவே மாறிவிட்டது. சீனா இலங்கைக்கு கொடுத்த கடனை வைத்தே இலங்கையை கிட்டத்தட்ட வளைத்து விட்டது. இன்னும் இலங்கையில் எஞ்சி இருப்பது இயற்கை வளங்களும் மனித வளமுமே ஆகும். இலங்கையிடம் இந்தியா பண உதவி செய்தால் கூட இலங்கையின் மூலம் இந்தியாவிற்கு பெரிய அளவில் எந்தவித லாபமும் கிடையாது. சீனாவை காட்டி இந்தியாவை பயமுறுத்தி இந்தியாவிடம் இருந்து பணத்தை பெற்று சீனாவிடம் கொடுத்து இலங்கை கடனை அடைக்கும். அதன் பின்னர் என்ன நடக்கும் என்று யோசித்தால் அனைவருக்குமே சிரிப்புதான் வரும். மீண்டும் இலங்கையில் பொருளாதாரம் மேலே வருகின்றது என்று வைத்துக் கொண்டாலும் இலங்கை சீனாவிடம் வர்த்தகம் செய்து மீண்டும் கடனுக்கு அடிமையாகும். இதேதான் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே உள்ளது. இலங்கைக்கு இந்தியா எவ்வளவு உதவி செய்தாலும் இனி இலங்கையால் இனி எழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஈழத்தமிழர்களின் தாலி அறுத்த ராஜபக்சேவின் நிலை அனைவராலும் தற்பொழுது தமிழகத்தில் எள்ளி நகையாடப்பட்டும் கிண்டல் செய்யப்பட்டும் மகிழ்ச்சியுடன் பாராட்டப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகின்றது. ராஜபக்சேவின் இந்த நிலை பற்றிய தங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நீங்கள் இலங்கையின் நிலை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்க. Thank you.